உள்ளர கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக பிதாவே, கிருபையாய் நீ கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, இந்த மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக, எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் திருநாமத்தினாலே நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உண்மை உயர்த்துகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீ ராஜாதி ராஜா, நீ கர்த்தாதி கர்த்தர் அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், மகத்துவமானவர் அப்பா, நீர் ஆலோசனை கர்த்தர் அப்பா, வல்லமை உள்ளவர் அப்பா, வல்லமையில யுத்தத்திலே பராக்கிரமசாலி ஆண்டவர் அப்பா, உங்களுடைய நாமம் வல்லமை உள்ள ஒரு நாமம் ஆண்டவரே, அந்த நாமத்தை ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பற்றுகிற அந்த நாமத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நிறைவை நாங்கள் இன்றைக்கு காணும்படியாக, ஆராதனை வேளையில காணும்படியாக, கர்த்தரை துதிக்கிற வேளையில காணும்படியாக, ஆண்டவரை ஜெப நேரத்தில் காணும்படியாக, சாட்சியின் நேரத்தில் காணும்படியாக, தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல அக்கினியாய் தீப்பொறியாய் பொறியும் போது எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு ஏறிய போகிறதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னுடைய வார்த்தை கிடைத்தது, அவைகளை நான் உட்கொண்டேன், ஆண்டவரே என் குடல்கள் எல்லாம் நிரம்பினது என்று சொன்னது போல ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவர் நீர் அப்பா. எப்பேற்பட்ட கவலைகள் பிரச்சனைகள் வேதனைகளோடு கூட உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கூட்டிக் கொண்டு இந்த இடத்துல வந்திருந்தாலும், பல்வேறு சிந்தனைகளில நாங்கள் இங்கு வந்திருந்தாலும், அதில் எத்தனையோ காரியங்களை விட்டுவிட்டு வேலைகளை விட்டுவிட்டு இந்த இடத்துல இந்த ஐக்கியத்தில் இந்த ஜெபக்கூடுகளில் நாங்கள் வந்திருந்தாலும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு ராஜா. எங்களை தரைமட்டமாய் தாழ்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி அப்பா. இந்த வேலையில் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்கள் பாவங்களை கழுவி எங்களுக்கு ஒரு தகுதியை உங்களுடைய ரத்தத்தினாலே, அந்த பற்றுகிற விசுவாசத்தினாலே எங்களை கழுவி எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக எங்களை நிற்க வைங்க சுவாமி அப்பா. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய், உங்களுடைய வல்லமையோடு நிற்கிறவர்களாய் ஆண்டவரே, நீங்க எங்களை நிறுத்த போவதற்காக நன்றி ராஜா. எங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிற ஒரு முகாந்திரம் என்னவென்று நான் இன்னைக்கு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன், சத்துருவை மின்னல போய் விழப்போகிற வைக்கிறே போகிறாப்பா. ஓமக்கு ஸ்தோத்திரம். நீ காலாதுவீகா ஹந்தர லகாபா ரீகூது நூவிகா அந்தர லகாபா ரீகூது நூவிகா ஹந்தர லீகாபா. மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூரை உடைத்து பாதாளத்தின் ஜெயத்தை எடுத்த சார்வனின் ரோஜாவாய் பள்ளத்தாக்கின் லீலையா, இதோ சியோன் குமாரத்தை நீ கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் பெரியவரா இருக்கிறார். நீங்க எங்களை பிரசன்னத்துல நடத்துங்க என்று சொல்லி உங்களுடைய கரத்துல எங்கள் ஆவி ஆத்மா சர்வத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்க மகிமையா எழுந்தருளி இன்னைக்கு எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கீங்களோ அதை செய்யுங்க ராஜா. இன்னும் வரப்ப தடைப்பட்டவர்களை துரிதமா நீங்க அழைத்துக் கொண்டு வாங்க, அந்த ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. தாமட்டமாய் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் தெய்வம் நீர் என்னை நடத்துவீராக ஆண்டவரா. நான் நல்ல ஆண்டவரா, எனக்குள் வாழ்கின்ற என் தகப்பன் என்னை நடத்துவீராக, ஒப்பு கொடுக்கிறேன், பாதுகாப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன்,
யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என் ராஜா முன்னே செல்கின்றார் வெற்றி பவனி செல்கின்றார் சொல்வோமா என் ராஜா முன்னே செல்கின்றார் வெற்றி பவனி செல்கின்றார் குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன் நான் ஓசன்னா பாடிடுவேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னேசர் பறித்து கொண்டார் சொல்வோமா ஆமென் சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னேசர் பறித்து கொண்டார் சிலுவையில் அறிந்து விட்டார் சிலுவையில் அறிந்து விட்டார் சாத்தானை காலாலே மிதித்து விட்டார் சாத்தானை காலாலே மிதித்து விட்டார் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார் ஆமென் ஆமென் பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார் இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் சுகமானேன் இயேசு சுகப்படுத்தி நடத்திடுவார் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு மேகங்கள் நடுவினிலே என்னேசர் வரப்போகிறார் ஆமென் மேகங்கள் நடுவினிலே என்னேசர் வரப்போகிறார் கரம் பிடித்து அழைத்து செல்வார் கரம் பிடித்து அழைத்து செல்வார் உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார் உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இப்போதும் வெற்றி உண்டு ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் அமன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
எப்போதும் வெற்றி உண்டு சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னே பறித்து கொண்டாராம் சொல்லுமா சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னே பறித்து கொண்டா சிலுவையில் அறிந்து விட்டார் சிலுவையில் அறிந்து விட்டார் சத்தானை காலால் மீதித்து விட்டார் சத்தானை காலால் மீதித்து விட்டாரா கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு அல்லேலூயா எப்பவும் வெற்றி வாழ்க்கை நமக்கு ஆமென் தோல்வியே கிடையாது அல்லேலூயா யார் என்ன சொன்னாலும் இயேசு எனக்கு முன்னே செல்கிறார் ஆமென் அல்லேலூயா அது மாதிரி நம்ம சொல்லிட்டு போனோம் அப்படின்னா வாலிப பிள்ளைங்களாம் இருக்குது வாலிபன் தன்னை எதினால் சுத்தம் செய்வான் வேத வசனத்தில் தானே அல்லேலூயா அதனால நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் நம்மை நடத்துவார் அல்லேலூயா அல்லேலூயா நான் ஒரு இந்து குடும்பத்துல இருந்து போறேன்னு தம்பி ஸ்டாலின் கூட கிண்டல்லாம் கேள்விலாம் பண்ணியிருக்கிறேன் ஆபீஸ்ல அதை விட்டு போய் இதை விட்டாரு விட்டு நான் கடைசியில் எங்கெங்கே போறேன் வெள்ளக்காரன் கடவுள் அப்படின்னு அல்லேலூயா ஆனால் கடவுள் நேரத்தில் நிற்க இன்னும் நிற்க வச்சிருக்காரு ஆமா அல்லேலூயா அல்லேலூயா அடைக்கலமே இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அல்லேலூயா அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே ஆடைக்கலுமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ கரம் பற்றி நடத்தும் ஆமென் கூப்பிட்ட என்னை குணம் கிணீரல்லோ குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே ஆடைக்கலுமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே பாவங்களை பாராதனை பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே பாவங்களை பாராதனை சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே பக்தரின் பேர் இன்ப பாக்கியமீதே
இனிய சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாகாவி என்னை தாங்க செய்தீரே ஆடைக்கலுமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஓ அடைக்கலுமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தரவும் செயல்கள் பெரியவைகளே சுத்தரவும் செயல்கள் மகத்துவமானதே பெரியவைகளே சுத்தரவும் செயல்கள் மகத்துவமானதே நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே பக்தரின் பேரின்ப பாக்கியம் இது நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே பக்தரின் பேரின்ப பாக்கியம் இது ஓ அடைக்கலுமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே இதே நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்பவரே என்னை என்றும் நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்பவரே நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுது நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே ஓ அடைக்கலுமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே இந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோமா அல்லேலூயா கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீர் எல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கினீர் எல்லோ குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகை கழிப்பாக மாற்றிவிட்டீரே அல்லேலூயா அல்லேலூயா கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீர் எல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கினீர் எல்லோ கர்த்தர் நீர் எல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே ஆடைக்கலுமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஆக்சுவலாக நேற்று தான் வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க சிப்பிளமில் சேர்த்துருந்தோம் நான் யோசித்தேன் நான் பிரதர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு திரும்ப அவர் போட்டுட்டாரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே அம்மா டிஸ்சார்ஜ் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் யோசனை வந்துச்சு எனக்கு இவ்வளோ சரி ஆண்டோடைய ஊழியம் நம்ம தடை பண்ண வேண்டாம் நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொன்னேன் நேற்று கத்தருடைய கிருபையில் நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு ஆண்டவர் வந்து நல்லபடியாக அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர கத்தர் உதவி செய்தார் ஆக்சுவலாக போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க டிசம்பர்லேருந்து அந்த நிமோனியா காய்ச்சல் வந்த பிறகு ஓட்டு சப்போர்ட்டில் தான் இருந்தாங்க இப்போ டாக்டர் சொன்னும்போது அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க ஓட்டு கூட வந்து நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணால் தான் கொஞ்சம் தேவைப்படுது அந்த ஓட்டு கூட இல்லாமல் அவங்களால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு நல்ல ஒரு சுகத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார் அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மையிலே வந்து
இஸ்ரேலுடைய விசுவாசத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மன நிம்மதியோடு இந்த கூடுகையில் கலந்து கொண்டிருக்க முடியாது. அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க, தங்கச்சிங்களாம் அங்கே இருந்திருப்பாங்க, கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். ஆனால் நேற்று தினமே டிஸ்சார்ஜ் ஆகி அழகாக கொண்டு வந்துட்டோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அங்கீகரிச்சிருக்கிறார். அவர் நம்மளை சமாதானத்திற்கு என்று நம்முடைய தேவன் அழைத்த தேவன். நம்ம தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? சமாதானத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். அதனால மாதந்தோறும் நாலாவது வாரம் நடக்கிற இந்த ஐக்கியத்தை எந்த எதிர் வல்லமைகளாலும் முறியடிக்க முடியாது. வியாதியின் வல்லமைகளும் முறியடிக்க முடியாது, மன சோர்வின் வல்லமைகளும் முறியடிக்க முடியாது, வெயிலுடைய 109 டிகிரியின் வல்லமையும் முறியடிக்க முடியாது. அதனுடைய அனலுள்ள ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. நான் பாடல் பாடி துதித்துட்டு இருக்கும்போது ஒரு வேத வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. சங்கீதம் 143 என்று நினைக்கிறேன், 43-48 அந்த கடைசி அதிகாரத்தில் வரும். அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையிலே இருப்பொருள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் என்னால் உண்டாகும். ஆமீன். எனக்கு ரொம்ப ஒரு இது, அதாவது எனக்கு ஒரு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவன் என்ன செய்வாராம்? கனப்படுத்துவாராம். என்ன கனப்படுத்துவாரு? ஒரு மனுஷன் கனப்படுத்துகிற விதமாக கனப்படுத்துவாரா அப்படின்னு நான் நினைச்சேனா? இல்லவே இல்லை. சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தர் நமக்கு நியமிக்க கொடுத்துருக்கிற அந்த ஸ்தலத்தில் நம்ம நின்று அந்த ஊழியத்தை செய்யும்போது, வாஞ்சிக்கும் போது, ஒரு பெரிய கூட்டமோ சின்ன கூட்டமோ அது பெருசல்ல. நம்ம கர்த்தரை எந்த அளவுக்கு வாஞ்சையாக வந்து தேடுகிறோம் என்பதை தான் ஆண்டவர் அதை பார்க்கிறவராக இருக்கு. அவங்க வாயில் என்ன வைக்கிறாரா? கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருப்புற கரைக்குள்ளப்பட்டயம். அப்படின்னா என்ன தெரியுமா? எழுதி கொடுத்த வசனம் ஒண்ணு அவர் கையில இருக்கு, அதை எடுத்து உபயோகப்படுத்துகிற பட்டயம் நம்ம கையில இருக்கு. இதுதான் இருபுற கருக்குள்ள பட்டயம். அது அங்கே இருந்தா அது ஒரு புற கருக்குள்ள பட்டயமா தான் இருக்கும். அதை நம்ம உரிமை கொள்ளும் போது அதான் கணம். பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற கணம் என்னன்னா அந்த பட்டயமோ வாயில வைக்கிற துதியும் தான். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இந்நாட்களில் அதை கொடுத்திருக்கிறார். அப்படி கர்த்தரை உயர்த்தும் துதியோடு கூட இந்த நாளிலே நமக்கு மத்தியிலே வந்திருக்கிற அருமையான அண்ணன் பிரதர் பத்மராஜ் அண்ணன், சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் அம்பத்தூர். அவங்க ஒரு மியூசிக் டீச்சர் என்று அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு தான் அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அப்பாதூர் அண்ணன் தான் அவங்களை இன்வைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மியூசிக் ஆசிரியர் அவர்கள். இந்த நாளிலே அவர்கள் நமக்கு ஒரு சிறப்பு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் எல்லோரும் ஒன்று ஒருமனப்பட்டு நாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறோம். அப்படியே இது பண்ணலாம் அப்படின்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணமோ மானிடர் கண் காட்சியோ சொல்லுகின்ற ஆரணமோ என்ன அதிசயமோ, பூரணமே அநாதியாயிருப்பவர்க்கு வானமே மாட்டுக்குடில், வானமே மாட்டுக்குடில், வானமோ மாட்டுக்குடில். என்ன இது வானம் பூமியோ பராபர மானிடரானாரோ, என்ன இது வானம் பூமியோ பராபர மானிடரானாரோ. ஞானவான்களே நிதானவான்களே, ஞானவான்களே நிதானவான்களே, என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடரானாரோ. பொன்னகரத்தாடும் உன்னதமே நீளும், பொன்னகரத்தாடும் உன்னதமே நீளும், பொறுமை கிருபாசனத்துறை, பொறுமை கிருபாசனத்துறை, பூபதி வந்ததே அதிசயம். என்ன இது வானம் பூமியோ பராபரம் மானிடரானாரோ.
மந்தை காட்டிலே மாட்டு கொட்டிலே மந்தை காட்டிலே மாட்டு கொட்டிலே கந்தை துணி பொதிந்த சூழ்ச்சி கந்தை துணி பொதிந்த சூழ்ச்சி நிந்தை பாவிகள் சொந்த கண்காட்சி என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடரானாரோ ஞானவான்களே நிதானவான்களே ஞானவான்களே நிதானவான்களே என்ன இது வானம் பூமியோ பராபரி மானிடரானாரோ என்ன இது வானம் பூமியோ பராபரி மானிடரானாரோ பரலோக ராஜாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. இந்த நாளில் இந்த வேளையில் நாங்கள் சகோதரர்களாய் சகோதரிகளாய் ஒருமித்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த நாங்கள் கூடி ஓடி வந்திருக்கிறோம் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்போ அந்த ஆரணை பகுதியிலும் ஆண்டவர் பாடல் பகுதியும் ஆண்டவர் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே நம்ம ஜெப குறிப்புகளையும் ஆண்டவருடைய காத்தில் ஒப்படுக்கிறோம். நாங்கள் சகோதரர்களாய் சகோதரிகளாய் ஏறெடுக்கிற இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜப குறிப்புகள் யாவற்றுக்கும் என் தேவன் ஆம் என்றும் ஆமீன் என்று பதில் தந்து உம்முடைய நாமம் மகிம்படும்படியாக அற்புதம் நடக்கும்படியாக அதிசயம் நடக்கும்படியாக உம்முடைய நாமம் மகிம்படும்படியாக அற்புதம் செய்யுங்கிறச்சாம் தேவ கருத்தில் தாழ்த்தி ஒப்படுத்தி செபிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் அந்த ஜப குறிப்புகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எட்டப்படுவதாக அற்புதம் செய்வீராக தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ராச்சா. ஆமேன் ஆமேன் ஹாலேலூயா. இந்த நாளில் முதலாவது நம்முடைய தேவனுக்கு நன்றி சொல்லலாம். இன்றைக்கு இந்த ஜபம் கூடுகை நடப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆமேன் ஹாலேலூயா. இந்த நாளில் அருமையான தாயாருக்கு நல்ல சுகத்தை கட்டளிட்டு இந்த நாளில் ஆண்டவரே அப்பா அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து அப்பா ஸ்டாலின் என்பதற்காகவும் ஆண்டவரே மனைவிக்காக சகோதரிகளுக்காக யாவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராச்சா. என் தேவனுக்கு கொடான கோடி கோடி நன்றி ராச்சா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வாஞ்சிக்கிற போது ஆண்டவரே எல்லா வழி வாசல்களையும் திறந்தருள்கிற தேவன் ஆண்டவரே இந்த நாளில் ஆராதனை எப்படி ஆகிலும் இந்த வீட்டில் நடக்கும் என்று சொல்லி வாஞ்சியோடு இருந்த போது ஆண்டவரே என் தேவன் அப்பா அவர் உமது மன விருப்பத்தை உம்முடைய ஆலோசனை நிறைவேற்றுவேன் சொன்ன வாக்கு வார்த்தைகள் பொய்யாகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் அப்பா இந்த ஜபத்தை ஏடுக்கவும் எங்கள் ஆண்டவரே நாங்கள் கூடி ஜெபிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. நேற்று தினத்தில் அருமையான தாயார் சுகத்தோடு வீடு வந்து சேர கிருபை செய்தீர். இந்த நாளில் ஜபத்தை ஏடுக்க கிருபை செய்தீர். உமக்கு நன்றி ராச்சா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் தகப்பனே. நாள் ஆண்டவரே நாங்கள் எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அப்பா உம்முடைய காத்தில் ஒப்படுக்கிறோம் ராச்சா. எங்கள் தேசம் இயேசுக்கு சொந்தமாகணும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் நம்முடைய ஆளுகை வரணும் ராச்சா. ஆம் தகப்பனே பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்பா விக்கிரக ஆராதனை குறித்து ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்காங்கப்பா. அப்பா எங்கள் தேசத்தில் ஆண்டவரே பாவங்கள் பெருகி கொண்டிருக்கு தகப்பனே. அப்பா குடி பழக்கங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கு தகப்பனே. போதைப் பொருட்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கு ராச்சா. ஆம் தகப்பனே விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் எங்கள் தேசத்தில் அதிகமாய் பெருகி கொண்டிருக்க தகப்பனே. பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை என் தேவன் ஆண்டவரே தொட்டுவீராக ராஜா தொட்டுவீராக ராஜா. அப்பா உண்மை அறியாத மக்கள் ஆண்டவரே அப்பா அந்த வயலில் நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. என் தேவன் மனம் இறங்குவீராக ராஜா. ஒவ்வொருவர் மீதும் ஆவியை ஊற்றுங்க ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் ஆவியை ஊற்றுங்க தகப்பனே. தொட்டுவீராக ராஜா. ஒவ்வொருவரும் அறியணும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே.
அந்த நாளில் ஆண்டவர் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்படுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. சாப்பிடுறாச்சா உண்மை அறிந்தும் அறியாத இருக்கிறாங்கப்பா, உண்மை தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறாங்கப்பா. அப்பா நீர் உண்மையுள்ள தேவன் என்று அறியாமல் ஆண்டவரே மண்ணிய கல்லைய ஆண்டவரே வணங்கி கொண்டிருக்காங்களே ராஜா. ஒரு விசை மனம் இறங்குவீராக, ஒரு விசை மனம் இறங்குவீராக. அப்போ அவர்கள் உண்மையை தேவன் என்று உண்மையுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உடைய கருத்தில் ஒப்படுக்கிறோம்ப்பா. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க ராஜா, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, உங்கள் ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்படுக்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, எங்கள் தேசம் இயேசுக்கு சொந்தமாக நாடுவரே. எங்கள் தேசம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. எங்கள் தேசத்தில் உம்முடைய ஆளுகை வரட்டும் ராஜா, பரிசுத்தமாகட்டும் ராஜா. உண்மை அறியணும் தகப்பனே. ஆம் ராஜா, உமக்கு எதிராக செயல்படுகிற உம்முடைய ஆண்டவரே ஊழியத்திற்கு எதிராக செயல்படுகிற உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு எதிராக செயல்படுகிற அப்பா, டாக்ஸ் கொடுக்க முடியாத தடை செய்கிற அப்பா, உம்முடைய ஊழியத்திற்கு ஆண்டவரே அப்பா பிரசங்க கூடாதபடி தடை செய்கிற அப்பா, குறை சொல்லுகிற எல்லாரையும் ஆண்டவரே அவன் அடக்குகிற அப்பா, குறை சொல்லி போலீஸில் பிடித்த ஆண்டவரே தெரியாத ஆண்டவரே தவறுகளுக்கு ஆண்டவரே அரெஸ்ட் பண்ணி செய்கிற ஆண்டவரே அதுக்கு துணை போகிற ஒவ்வொருவரையும் தேவன் தொடுவீராக ராஜா. ஆம் தகப்பன, உடைய ஊழியத்திற்கும் உடைய ஊழியக்காரர்களுக்கும் அப்பா உடைய ஆண்டவரே அப்பா ஆலயத்திற்கும் எதிராக செயல்படுகிறவர்கள் இந்த வேளையில் நாங்கள் சிறு கூட்டமாக ஜெபிக்கிறோம். யாவரும் ரசிக்கப்படுகிறத செய்யுங்கப்பா. உம்முடைய கருத்தில் ஒப்பிடுக்கிறோம் ராஜா. உண்மையில் தேவன் யார் என்று அறிந்து கொள்ள கிருப செய்யுங்கப்பா. நாங்கள் எத்தனையோ ஆண்டவர் சாட்சிகளை கேட்கிறோம் தகப்பன. கடந்த நாட்களில் இயேசுக்கு எதிராக செயல்பட்டோம், இன்னைக்கு நாங்கள் ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறோம் என்று எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டவர் சாட்சி சொல்லியிருக்காங்கப்பா. ஆம் தகப்பனே, சவுல் பவுலாக்குன தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் அநேக சவுல்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறாங்க ராஜா. ஒவ்வொருவரையும் என் தேவன் பவுலாக மாற்றுவீராக, அற்புதம் நடப்பதாக. எங்கள் தேசம் ஆண்டவரை முழுவதும் ஆண்டவருடைய ஆவிக்குள்ளாக நிரப்பப்படணும் ராஜா. எங்கள் தேசத்தில் அற்பாவுடைய அக்னி போட கிருபை செய்யுங்க ராஜா. ஒரு எழுப்புதல் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரை எழுப்புதலை கொண்டு வர ராஜா. மாலை கூடும் தகப்பனே. ஆம் ராஜா, எல்லா ஊழியக்காரர்களும் உடைய கருத்தில் ஒப்படுக்கிறோம்ப்பா. எல்லா ஊழியக்காரர்களும் உமக்காக ஓட ஆம் தகப்பனே. சத்தியத்தை சொல்ல ஆண்டவரே, ஆத்மக்களை கொள்ளை பொருளாக ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வர என் தேவன் ஆண்டவரே. எல்லா ஊழியக்கார மீதும் உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க ராஜா. யாரும் சும்மா இருக்கக்கூடாது ஆண்டவரே. உமக்காக ஓடணும் ஆண்டவரே, உமக்காக இதாக செய்யணும் ஆண்டவரே. ஆம் தகப்பன், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய இடத்துல ஆசிரியத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அற்புதம் செய்யணும் ராஜா. அவர் மூலியமாக பெரிய காரியங்கள் செய்யணும் ராஜா. சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, சுவிசேஷம் அறிவிக்கப்படாததுனால ஆண்டவரே அநேக மக்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்கப்பா, தெரியாமல் இருக்கிறாங்கப்பா. ஆம் தகப்பனே, ஒருவன் ஆண்டவரே பிரசங்கித்தான் ஆண்டவரே அப்பா, அவன் ஆண்டவரே அந்த பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா உண்மை அறிந்து கொள்ள, உண்மை தெரிந்து கொள்ள அப்பா கிருபை செய்வியாங்க ராஜா. ஆம் தகப்பனே, அப்பா உண்மை அறிந்தவர்கள் ஆண்டவரே அப்பா உண்மை பற்றி கொள்வார்கள் ராஜா. உண்மை நம்புவாங்கப்பா, நம்பணுங்க ஆண்டு உண்மை ஏற்றுக்கொள்வாங்கப்பா. ஆம் ராஜா, அப்பா ரோமர் 10:17 சொன்னது போல பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாதவர்கள் எப்படி ஆண்டவரை அறிவார்கள், அறியாதவர்கள் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இந்த நாளில் அப்பா அநேகர் பிரசங்கிக்க, அநேகர் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எழும்பும்படியாக இந்த நாளில் நாங்கள் உடைய காத்தில் தாழ்த்தி ஒப்படுத்தி செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய நாமம் மகிப்பட்டோம் இந்த நாளில் அப்பா. நாங்கள் ஆண்டவரை அப்பா நாங்கள் எடுத்த எல்லா ஜப குறிப்புகளுக்கும் பரிசுத்த ஆவியினர் பரத்திலிருந்து ஆமென்றும் ஆமேனென்றும் பதில் தந்து உங்களுடைய நாமம் மகிப்படும்படியாக கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பரலோக ராஜாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். மிக முக்கியமான ஒரு நேரம், நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு நேரம். நிச்சயமாகவே நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நம் மத்தியில் இருக்கிற அருமையான அப்பாதுரை அண்ணன் வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த நாளில் நமக்கு ஏற்ற ஒரு மன்னாவை, நமக்கு ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு என்ன கொடுக்க சித்தமாக இருக்கிறாரோ அந்த செய்தியை அவர்கள் மூலமா நாம் கேட்டு வேலைப்பட்டு நாம் கடந்து செல்வோம். நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த நாளில் நம்ம தமிழக முதல்வர் பெயர் கொண்ட அண்ணனுடைய இல்லத்தில் நம்ம கூடியிருக்கோம். அதே ஒரு பெரிய சிலாக்கியம் தான்.
ரயில ஸ்டாலின் சொன்னோடனே நான் சொல்லி ட்ரை பண்ணி தொடர்பு கொண்டேன். இங்கே வந்தவரான் தெரியுது அவர் அலெக்ஸுடைய அண்ணன் சொல்லி அலெக்ஸ் வந்து ஊழியத்தோட தொடர்பு கொண்டவர். திருவத்தி கோயிலில் ஊழியத்தை செயல்படுத்துவதற்கு அவர்கள் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அதனால் நம்ம வந்து இப்படி ஒரு ஃபெலோஷிப்பில் வரும்பொழுது தான் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டு தருகிறார். இந்த ஐஎஸ்பிஎஃப் இன்சூரன்ஸ் செக்டார் ப்ரேயர் ஃபெலோஷிப் ரொம்ப தமிழ்நாடு முழுசு ரொம்ப வேகமாக செயல்படுது. அதில் குறிப்பாக இணைவதற்கு என்னுடைய சகோதரன், உடன் பிறந்த ஒரு சகோதரன் வந்து அங்கே அதிகாரியாக இருக்கிறார், எல்ஐசியில் அதிகாரியாக இருக்கார், அவருங்க வந்திருக்காரு. அன்னைக்கு நான் வரும்போது இந்த சார் என்னுடைய மியூசிக் டீச்சர், ஒரு மியூசிக் ப்ரொஃபஸர், அவரை கூப்பிட்டேன். அவரும் மனம் வந்து வந்தார். ஒருவேளை நம்ம கூட்டியிருக்கவங்க ரொம்ப, இப்போ நம்ம நம்பர் பார்த்தோம்னா 3, 6, 9, 12 பேர் தான் இருக்கும். ஏசாமி சீடர்கள் உள்ளே இருக்க மாதிரி 12 பேர் கரெக்டாக இருக்கும். ஆனால் செய்தி வந்து கரெக்டாக 20 நிமிஷம் நிறைவேறும். உங்களுடைய கிளாக் வந்து 1:10 சொல்லுது, 1:30 நான் இஸ்ரேலின் கையில் கொடுத்துறேன். கரெக்டாக 20 மினிட்ஸ் தான். இந்த 20 மினிட்ஸ் நம்ம கான்சன்ட்ரேஷனோடு நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டால் ஆண்டு நமக்கு பலன் கொடுப்பார். கண்ணில் முடிச்சு ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் புது சிருஷ்டி என்ற தலைப்பிலே ஆண்டவரே நாங்கள் கன்னியாகுமரி முகாமிலே சிந்தித்தோம். அதை தொடர்ந்து இந்த நாளிலும் சாலினுடைய இல்லத்திலே ஆண்டவரே நாங்கள் இந்த புது சிருஷ்டி ஆண்டு தொடர்ந்து சிந்திக்க அன்று எனக்கும் எங்களுக்கும் கிருபை பாராட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களோடு பேசும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அந்த வசனம் தான் நமக்கு தலைக்கு மேலே எழுதப்பட்டிருக்கல. அவர் இங்கே மாற்றிருக்காரு. என்ன நோக்கத்தோடு அவர் இங்கே மாற்றிருக்காரு தெரியல. ஒருவன் கிறிஸ்துவுக்கள் இருந்தால் 2 கொரிந்தியர் 5:17 எழுதியிருக்கு. அப்போ இந்த புது சிருஷ்டி அப்படிங்கிறதுல வந்து நியூ கிரியேஷன், அந்த புதிய நிலையை மாற்றுவதற்கு கிறிஸ்துவோடு கூட நாம் செயல்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே கொரிந்தியர் 13:13 2 கொரிந்தியர் 13:27 யாராவது படிக்க முடியுமா? 2 கொரிந்தியர் 13:11 ஒரு புது சிருஷ்டியா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு 3 காரியம் ரொம்ப அவசியம் தேவை. 1 வந்து சந்தோஷம். ஒரு நியூ சிருஷ்டியா இருக்கணும்னா அவனுக்கு முதல்ல என்ன வேணுமா? சந்தோஷம் வேணும். 2 வந்து சமாதானம் தேவை. 3 வந்து ஏக சிந்தை தேவை. இந்த 3 குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி நிறைவேற போறேன். 1வது வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டு, சந்தோஷம் சொன்ன உடனே பிலிப்பியர் 4:4 நமக்கு எல்லாருக்கும் என்ன கவனம் வரும். 4:4 என்ன சொல்லுது? இங்கேதான் இருக்கு பாருங்க, அந்த வசனம் கூட இங்கே எழுதியிருக்காரு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள். அதை வந்து அந்த வசனத்தை நான் படிக்கும்போதெல்லாம் யோசிப்பேன். அதுல வந்து அந்த 2 இடத்துல அதுல வரும். திரும்பவும் சொல்றேன், மறுபடியும் அங்க வார்த்தையை பயன்படுத்தி மறுபடியும் சொல்றேன், நீங்க என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அப்போ சந்தோஷமா இருக்கிறது நம்ம மேல இருந்த கடமை. ஒருத்தன் சந்தோஷமா இருந்தான்னா அவன் வந்து புது சிருஷ்டியா இருக்கான்னு அர்த்தம். காரணம் என்னன்னா, உலகத்துல வந்து இப்போ வந்து ஸ்டாலின் வந்து அவனுடைய அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க, இன்னைக்கு மீட்டிங் எடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. என்ன மீட்டிங் பாத்துக்கலாம், அம்மாவே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு படி மேல கடவுளங்களோட கூட இருக்கிறாரு, இயேசுவானவர் எனக்கு உதவி செய்வாருங்க ஒரு நம்பிக்கையோட அந்த செயல்பாடு இருக்கு. அதனால தான் அந்த வார்த்தையை நமக்கு உறுதிப்படுத்துவதா ரோமர் 12:12 என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணுமா? சந்தோஷம் எப்படி வேணுமா? முதல்ல பார்த்தா இன் கிரைஸ்ட். பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லி, இன் கிரைஸ்ட், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அதுக்கடுத்தால என்ன இருக்கணுமா? நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணும். அப்ப நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கைன்னா கிறிஸ்து எனக்காக பிறந்தார், பாடுகள் பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனா எனக்காக அவர் என்ன செஞ்சாரு? சொன்னபடியே உயிர்த்தார். நல்ல இல்லையா? அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் இங்க இருக்காரு. அதனால தான் எனக்கு 12 சீடர்கள் நம்ம கூடியிருக்கோம். அந்த 12 சீடர்கள் மத்தியில இயேசுவானவர் இருக்காரு, நம்ம அருகிலே நிற்கிறார், மகன் மகள் என்று சொல்லி அந்த ஸ்டேட்டஸ் நம்ம கொடுத்துருக்கிறார். அதனால சந்தோஷம் என்பது அந்த நம்பிக்கை, கிறிஸ்து மேல உள்ள நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இன் கிரைஸ்ட், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது பிலிப்பியர் 4:4 சொன்னேன். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரோமர் 12:12 சொன்னேன். அதுக்கு பிறகு இன்னொரு வசனம் இருக்கு, என்ன சொல்லிருக்குன்னா 1 தெசலோனிக்கேயர் 5:16 பாத்தீங்கன்னா, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், ஆல்வேஸ் அப்படின்னு எழுதப்பட்டு. அது வந்து பாசிபிலிட்டி ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது. அப்போ பாருங்க, மனுஷ வாழ்க்கையில எத்தனையோ கடினங்கள் இருக்கு, கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, ஆனா நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள் சொல்லியிருக்காரு. இயேசுவானவரே சொல்லியிருக்காரு, கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது பாசிபிலிட்டி ஆகும்னா, இயேசுவானவர் நம்ம இருதயத்துல இருந்தாருன்னா அது பாசிபிலிட்டி ஆகும். எவ்வளவுதான் பலவீனங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் சரீரத்துல வியாதிகள் இருந்தாலும், இயேசுவானவர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்னா நமக்கு எப்படி இருப்போம்? எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம். எப்பொழுதும் எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். அப்போ இந்த சந்தோஷம் குறிப்பு நிறைவேற்றுச்சு. சந்தோஷம் என்பது முதலாவது எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள இருக்கணும். 2வது, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும்.
மூணாவது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. ரைட், அதுக்கு அடுத்தால பாருங்க சமாதானம் என்ற வார்த்தையை எடுத்துக்கிறேன். சமாதானம் சொன்னா நீங்க பாளையங்கோட்டையில போனீங்கன்னா சமாதான புறம்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க. நம்ம அண்ணன் ஸ்டாலின் தகப்பனார், அதாவது தமிழக முதல்வர், இவருடைய தகப்பனார் இல்ல தமிழக முதல்வர், அவர் வந்து என்ன சமத்துவபுரம்னு கொண்டு வந்தார். டாக்டர் கலைஞர் ரஞ்சஞ்சார் சமத்துவபுரம், எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சமத்துவபுரம். ஏன்னா ஒரே ஊருக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாது, சமாதானமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த சமத்துவபுரத்தை கொண்டு வந்தாங்க. நீங்க சமத்துவபுரம் போயிருக்கீங்களா? எங்கேயாது ஊர் ஒதுக்குப்புறத்துல நிறைய சமத்துவபுரம் செஞ்சாச்சு, உருவாக்கியாச்சு. இங்க விட திருவள்ளூர்ல அதிகத்தூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா சமத்துவபுரத்தை உருவாக்கியிருக்காங்க. காரணம் என்னன்னா எல்லாரும் சமாதானமா இருக்கணும். எல்லாரும் எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். அப்போ இந்த சமாதானமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு யோவான்ல வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதுல ஒரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இந்த நான் உலகத்துல நான் உங்களுக்கு சமாதானத்தை வச்சு போறேன். அந்த யோவான் 14 பாருங்க, படிங்க 14:27 அண்ணன் கிட்ட சொல்லுவோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும். இந்த வசனத்துக்கு ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, அந்த முடிகிற அந்த வசனம் உங்களுக்கு அது வந்து முதல் வசனம் அப்படிதான் இல்ல. 27 என்ன சொல்லியிருக்கு, உங்களை இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்லிருக்கு. யோவான் 14:1 படிங்களேன், பாருங்க தேவனிடத்திலே விசுவாசமா இருக்கு. அப்போ சமாதானத்தை வைத்து போகிற தேவன் நம்ம சொல்றாரு, நம்மளை பார்த்து உங்க இருதயம் என்ன சொல்றாரு, கலங்கக்கூடாது பயப்படாதுங்க. ஆனா யார்கிட்ட நம்பிக்கையா இருக்கணும்? தேவனிடத்துல, இயேசுவான இடத்துல நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அந்த சமாதானத்தை, இயேசுவானவர் உலகத்துக்கு கொடுத்த நமக்கு கொடுத்த சமாதானத்தோட, உலக பிரகாரமா கொடுக்கிற சமாதானம் இல்லை, அந்த பீஸ் ஆஃப் மைண்ட்ல கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானத்தை நிச்சயமா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர் தான், அவரை தவிர வேற ஒருவர் சமாதானத்தை நினைச்ச முடியாது, கொடுக்க முடியாது. நான் ஒரு தாசில்தாரை சந்திச்சேன், அவருக்கு வந்து அண்ணன் விட்ட மாதிரி நல்ல நாலு மடங்கு பெரிய வீடு உண்டு, நல்ல மெயின்ல ராயபுரம் எல்ஐசி ஆஃபீஸ் பக்கத்துல அவருடைய இல்லம். ஆனா அவர் அடிக்கடி வந்து சொல்லும்போது, இந்த ஐயா அவரு புறஜாதி மகன், அவர் வந்து ரொம்ப கிறிஸ்தவத்தை நேசிப்பாரு, ஆனா அவர் புறஜாதி ஐயா. ஆனா அவர் சொல்லுவாரு, ஐயா இந்த உலகத்துல கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எனக்கு என்ன தேவையோ எல்லாம் கொடுத்துட்டாரு, ஆனா அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்க அந்த பீஸ் ஆஃப் இப்படி காட்டியிருக்க ஐயா, இந்த பீஸ் ஆஃப் மைண்ட்ங்க தான் எனக்கு இல்லையா, எல்லாம் இருக்கு ஆனா அது மட்டும் என்ன இல்ல இல்ல அப்படி பல பிரச்சனைகளை சொல்லுவாரு, கொஞ்ச நேரம் பேசுவார். பாருங்க உலகத்துல அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் பாத்தீங்களா, அதைத்தான் சொன்னாரு, உலகம் கொடுக்கிறப்பறம் நான் உங்களுக்கு கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி யோவான் 14:27 நம்ம சொல்லிச்சு. அப்படிதானே, உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ ஒரு மனுஷன் புது சிருஷ்டியா இருக்கணும்னா முதல்ல எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆல்வேஸ் பி ஹாப்பி. என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சா, டேக் கேர், ஒரு ஏதோ ஒரு இதுல கொடுத்துக்கலாம், டேக் இட் இஸ் பாலிசிமா, நம்ம அப்படி என்ன இருக்கணும், நம்ம மேலே ஓடுது ஊர்ல ஊர்ல குழம்பு சொல்லாங்க, தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சுமே, சான் போனா முடம் போனா அப்படிம்பாங்க. அத மாதிரி எதையும் என்ன கொஞ்சம் பொறுமையா எடுத்துக்கணும், எதையும் எளிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அப்படி எளிமையா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும், சந்தோஷமும் இருக்கும் சமாதானமும் இருக்கும். அப்போ சந்தோஷம் வேணும் சமாதானம் வேணும், ஒரு புது சிருஷ்டியா இருக்கவன் இன் கிரைஸ்ட்ங்க ரொம்ப முக்கியம். அதுலதான் நம்ம சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா சொல்லப்பட்டு ஏக சிந்தை, என்னது இதுக்கு வந்து ஒன்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி நடத்திட்டு இருக்கேன், இன்னும் ரிட்டையர் ஆனாலும் 4 வருஷம் ஆச்சு, நான் விடல, எப்படியாவது அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில நீங்க போர்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் கை கொடுக்குற மாதிரி இருக்கும், ரவுண்ட் போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா, அதுக்கு கீழே எழுதியிருப்பாங்க, கூட்டுறவே நாட்டு உயர்வு, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுல கூட்டுறவே நாட்டு உயர்வு அப்படின்னு சொல்லி தான் ரேஷன் கடை எல்லாம் கூட்டுறவுல தான் நிறைய இருக்கு. ரேஷன் கடையில போய் பாத்தீங்கன்னா கூட்டுறவு ஏதாவது பேர் போட்டு அந்த கூட்டுறவு போட்டு அந்த படம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப இந்த கூட்டுறவு தான் உலகத்தையே நினைச்சது மாத்துது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க, எந்த நேரத்துல அழி வருமோ, எந்த நேரத்துல குண்டு போடுவானோ, எந்த நேரத்துல இந்த கொரோனா பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா உலகத்துல எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட 100 ரூபாய் வருமானம் வந்தா 70 ரூபாய் பாதுகாப்புக்காகவே செலவு பண்றான். அப்போ அந்த ஏக சிந்தை என்ற ஒன்று வரும்னா அந்த பாதுகாப்புக்காக செலவு பண்ற படம் எல்லாம் ஒன்னஸ் ஆயிடுவாங்க, சந்தோஷமாயிருவாங்க, சமாதானம் ஆயிருவாங்க. இன்னைக்கு சந்தோஷமும் சமாதானமும் இல்லாதனால, ஏக சிந்தை இல்லாதனால தான் இந்த மோர் தேன் 70% என்ன இருக்கு, பாதுகாப்புக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸ்தவளாக நாம் புது சிருஷ்டியை பெற்றுக்கொண்ட நாம், கிறிஸ்து மூலமாக புது சிருஷ்டியாய் மாறின நாம், கர்த்தர்களை எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஒரு சில வசனங்கள் சொன்னேன். சமாதானங்களுக்கு ஒரு வசனத்தை யோவான் 14 சுட்டி காட்டினேன். இந்த ஏக சிந்தை என்பதற்கு பிலிப்பியர் 2:2 நினைக்கிறேன், படிக்கீங்களா, பிலிப்பியர் 2:2 அங்க பாருங்க, ஏக சிந்தை அப்படிங்கும் போது ஆண்டவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்கணும் தான் ஏக சிந்தை வேணுமா, ஆண்டவருடைய சந்தோஷம், ஆண்டவருடைய நினைவுகள், ஆண்டவருடைய செயல்பாடுகளை செயல்படுத்த வேண்டும் என்றால்
நம்மளுக்கு என்ன இருக்கணுமா? ஏக சிந்தை. இன்னைக்கு அந்த ஒன்னஸ் இல்லாதனாலதான் கோர்ட்ல நிறைய கேஸ் வந்துருக்குல்ல. ஒரு அடி நிலத்துக்கு 10 வருஷம் போராடுறான் கோர்ட்ல. கடைசியில் அவன் என்ன சொன்னா, ஜட்ஜுக்கு லாயருக்கு பணத்தை கொடுக்க முடியாம சரி நம்ம ரெண்டு பேரும் சமரசமா போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. கடைசி மீட்டில் சமரசாராங்க. பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ நிலைகள் இருந்தாலும் இந்த ஒன்னஸ் அப்படிங்கிறது இல்லாதனால, ஒன்னஸ் அப்படின்னு சொன்னா எங்க ஒன்னஸ் இருக்கோ அங்க விட்டு கொடுத்துருவாங்க. அடிக்கடி என்னென்ன சொல்லுவாரு, விட்டு கொடுத்தால் விரைந்து வளர்வார்கள். விட்டு கொடுத்தான்னு சொல்லுவாங்க, விரைந்து வளர்வார்களாம். அந்த விட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு வரணுமே, எங்க வரணும்னா கிறிஸ்து உள்ளத்துல வந்தார்னா, இந்த ஏக சிந்தை வந்துட்டுன்னா நம்ம நிச்சயமா நிச்சயமா விட்டு கொடுத்துருவோம். கரெக்ட் பாசான், வயிற்றுல வேணுமா வச்சுக்கோ. அதுதான் ஆதியாமத்தில் நம்ம சொல்றேன், நீ கிளக்க போனா நான் மேக்க போறேன், நீ மேக்க போனா நான் கிளக்க போறேன், நீ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோ, பிறகு என்ன செஞ்சுக்கோ என்ன கொடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். அதை நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்றோமா? இல்லை. எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, ஒரு அம்மாவுக்கு வந்து 16 பிள்ளைங்க பெற்று பெருவாள் வாழ்கன்னு சொல்லி வாழ்த்துனா அந்த அம்மாவை நான் பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் எத்தனை பேரை பார்த்துருக்கேன்னு தெரியல. நான் அந்த அம்மா அன்னக்கிளி அந்த அம்மா பேர். 16 பிள்ளைங்க அவங்களுக்கு, எத்தனை பிள்ளைங்க? 16. எப்படி பெற்றாங்களோ எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியல. 10 பேர் உயிரோடு இருக்காங்க. இன்னைக்கு எங்கள் திருச்சபையில் 5 பேர் அந்த திருச்சபைக்கு வராங்க. 5 ஃபேமிலி வருது. நீ 5 ஃபேமிலி எங்கே இருக்குன்னு தெரியல. ஒருத்தர் நல்லா தபலேஸ், நல்லா தபலை போடுவான், ஒரு ஆள் நல்ல, அப்படி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு விதமான. அந்த 16 பெற்ற அந்த சொல்லுவாங்க, அந்த அம்மா ஏக சிந்தையோடு நாங்கள் வாழ வேணும். ஆன் த ஸ்பாட், அதாவது ரோட்டில் ஒரு நாள் தோளில் ஒன்று இடுப்பில் ஒன்று வச்சு நடந்துட்டு இருக்கும்போது ஏசாமி பேசினாரியா, ஏசாமி என்னை ரட்சித்தாரியா, இம்மட்டும் நடத்திட்டாரியா அப்படின்னு சொன்னார். அந்த ஏக சிந்தை என்பதற்கு 16 பிள்ளைங்களுக்கு ஏக சிந்தை கொடுக்கணும் எவ்வளோ கஷ்டம் இல்லை. வீட்டில் ஒன்று ரெண்டு என்னென்ன பிரச்சனை கொடுக்குது. ஆனால் 16 பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்கள் அதை உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னால், அப்போ அந்த தாய்க்கு உண்மையிலேயே என்னது ஒரு பெரிய விசுவாசம் இருந்திருக்கு. அப்போ அதுக்கு யார் கொடுத்தான்னு சொன்னால் ஏசுவாமி தான் அதை கொடுத்துருக்காரு. அதனால தான் அந்த என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள்னு சொல்லியிருக்காரு. பிலிப்பியர் 2:2 என்ன சொல்லியிருக்க, என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்போ இந்த நாளில் ஒருத்தன் புது சிருஷ்டியா இருந்தா எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ரெண்டாவது சமாதானமா இருக்கணும். மூணாவது ஏக சிந்தையா இருக்கணும். சமாதானத்துக்கு இன்னொரு வார்த்தை கூட இருக்கு, அந்த ரோமர் 12 27 கூடுமானால் சொல்லப்பட்டிருக்கோம். கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப அங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு போதால கூடுமானால் வார்த்தையை சேர்த்திருக்காங்க. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், சமாதானமா இருக்க முயற்சிக்கணும். முயன்றால் முடியாதது என்பது எதுவுமே இல்லையா, முயன்றால் முடியாதுன்னு எதுவுமே என்ன செய்யாது கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தன் புது சிருஷ்டியா இருந்தான்னா அவன் சந்தோஷமா இருப்பான், ஒருத்தன் புது சிருஷ்டியா இருந்தா சமாதானமா இருப்பான், ஒருத்தன் புது சிருஷ்டியா இருந்தா அவன் ஏக சிந்தை உள்ளவனா இருந்து கிறிஸ்துவின் சந்தோஷத்தையே நிறைவாக்குவானான், கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்தையே நிறைவாக்குவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த மூணு நம்முடைய வாழ்க்கையில வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்துடைய பலன் நமக்கு கிடைச்சுன்னு அர்த்தம். பலன், ஆவியானவர் நமக்கு உள்ள வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும், ஏக சிந்தையா இருக்கணும். அந்த மூணுக்கு நெட் ரிசல்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கம்பெனி நடத்துறோம், எல்லாம் நடத்துறோம், எல்லாம் கட்டுத்தாயா, கடைசி நெட் ப்ராஃபிட் என்னன்னு கேட்பான். அந்த கடைசியில் க்வெஸ்சன் என்னது, எல்லாம் நடத்தினா உண்மைதான், போக போக்குவரத்து எல்லா செலவும் போக கடைசியில் நெட் என்னையா, நெட் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிடுவோம். கணக்கில் கூட கண்டுபிடிப்போம் கடைசியில் நெட் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு நம்மளை கேட்பான். கேட்பாங்க, கேட்க மாட்டேன். அப்போ நம்முடைய நெட் ப்ராஃபிட் என்னன்னா பலன், இந்த சந்தோஷம் சமாதானம் ஏக சிந்தை. நம்ம கொடுக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் என்னது, ஸ்ட்ரென்த்து. என்னது ஸ்ட்ரென்த்து, அந்த ஸ்ட்ரென்த் தான் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், அந்த ஏசாயா 40:31 சொல்லியிருக்கோம்ல, ஏசாயா 40:31 ஓடினாலும் இடமாட்டாய், கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் புது பலன் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே, அப்போ அங்கே ஒரு நியூ ஸ்ட்ரென்த் கிடைக்குது, புது பலன். அதே மாதிரி உபாமை 8:18 படித்து பார்த்தீங்கன்னா, உபாமை 8:18 யாரையும் படிங்களா, அந்த உபாமை 8:18 அப்போ பலன் இருக்கு. 2 வசனத்தை நம்ம கவனப்படுத்தணும். ஒன்று ஏசாயா 40:31 கர்த்தருக்குள்ள இருந்தா பலன். அதுக்கு பிறகு உபாமை 8:18 இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலன் தரணும், அவர் தான் தரணும், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தந்தார்னா நம்ம பலத்தோட நிச்சயமா செயல்பட முடியுமா. அதனால தான் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவியத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் பலன் கொடுப்பார், எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் ஆண்டவர் சந்திப்பார், எவ்வளவு பெரிய கல்விக்கு இன்னைக்கு கல்விக்கு லட்ச லட்சமா கொட்ட வேண்டியிருக்கு, அப்படி கொட்டணும் தானே ஆண்டு நினைச்சாரு. அங்க ஒரு ஆளை வச்சு நமக்கு நினைச்சாரு இடம் கொடுப்பாரு. எப்பவுமே நான் பிள்ளைங்க வந்து ஜோமன் வந்தா நான் வந்து லூக்கா 2:52 சொல்லி நான் ஜோமன் சொல்லேன். லூக்கா 2:52 சொல்லி இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் மனுஷ தேவையிலும் கிருபையிலும் அதிக அதிகமா எப்படி இருந்தாலும் விருத்தி அடைந்தார். இந்த விருத்தி அடைந்தாருங்க வார்த்தையை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த மாவட்டத்தில் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. ஒரு அது எப்போ பயன்படுத்துவாங்கன்னா மேரேஜ் டைமில் பயன்படுத்துவாங்க. இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்தால் விருத்தியாக இருக்குமா அந்த கேள்வி கேட்பாங்க. என்னது, இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்தால் விருத்தியாக இருப்பான், இந்த பொண்ணை கொடுத்தா விருத்தியாக இருப்பான். விருத்தி அடைதல் அப்படிங்கிறது பெருகுதல்,
மல்டிபிளிகேஷன் அப்படின்னு அர்த்தம், விருதுல இருந்து மல்டிபிளிகேஷன். அப்போ இந்த மல்டிபிளிகேஷன் விருத்தி அடைவதற்கு இயேசுவானவர் ஒருவர் தான் தேவை. கர்த்தருக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கான், புது சிருஷ்டியா இருக்கான்னு சொன்னா எப்படி இருக்கணும், சந்தோஷத்தோட இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஏக சிந்தை உள்ளவளா இருந்து கிறிஸ்துவின் சந்தோஷத்தையே நிறைவாக்குறவளா நம்ம நினைச்சோம் மாறணும். அதன் நாள்ல ஆண்டவரே அப்படி இருந்தா உங்களுக்கு எனக்கும் எங்க இருந்து பலன் வருது, பரத்துல இருந்து பலன் வருது, இயேசுவானத்திலிருந்து பலன் வருது, கர்த்தர்லேருந்து பலன் வருது. இன்னைக்கு எவ்வளவுதான் நீங்க ஓடினாலும் சம்பாதிப்பதற்கு பலன் நினைச்சவாரு கர்த்தர் நினைச்சாரு தந்துருவாரு அப்படிங்கிறது உபாமம் 8:18 நமக்கு ஆதாரமா இருக்கு. அதனால அந்த சந்தோஷத்தோட புது சிருஷ்டியா இன்னைக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு வந்தோம், நாங்க ஜெபம் பண்ணோம், பாட்டு பாடினோம், எல்லாம் சரி, அதுக்கு பிறகு புது பலனோட நாங்க போறோம்யா. நாங்க புது பலத்தோட போட்டு இந்த இன்சூரன்ஸ் செக்டார் பிரேயர் ஃபெலோஷிப் மூலமா ஒருவேளை இன்சூரன்ஸ் துறையில இன்னும் ஆண்டவர் என்னென்ன வாய்ப்பு வச்சிருக்காரு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். உலக பிராரமா ஆண்டவர் என்னென்ன வாய்ப்பு செய்யாத உண்மையோடு நாங்க அதை செயல்படுத்துவோம் சொல்லி ஒரு கங்கணத்தோட ஆண்டர் தந்த பலத்தோட நாங்க போறோம் சொல்லி போனா நீங்க நம்பினால் அவர் செயல்படும், நம்பினால் கைவிட மாட்டேன். விட்டு கொடுத்து வாழ்ந்தா விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லைன்னு சொல்லுவான், விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை, விட்டு கொடுத்தவன் விரைந்து வளருவான் அப்படின்னு சொல்லலாம், விட்டு கொடுத்தவன் விரைந்து வளருவான். அந்த சிந்தையோடு கூட என்னுடைய செய்தி நிறைவு செய்யற ஆண்டு ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாங்க சுவாமி, எனக்கு அந்த சந்தோஷத்தை தாங்கன்னு சொல்லி கேட்போமா. ஆண்டவரே நாங்கள் 2 கொரிந்தியர் அந்த 5:17 பார்த்தோன்னமாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்ற வார்த்தையின் அடிப்படையில, அதே 2 கொரிந்தியர் 13:11 அடிப்படையில ஆண்டவரே நாங்கள் கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்கள், சமாதானமா இருங்கள், ஏக சிந்தை உள்ளவளா இருங்கள் என்ற வார்த்தையின்படியாய் நாங்கள் நற்சீர் பொருந்தி வாழ்வதற்கு ஆண்டவரே உம்முடைய பலனையும் உம்முடைய கிருபையும் தந்தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம் சுவாமி, நீர் பொறுப்படுத்துக்கணும். இந்த நாளிலே இந்த இல்லத்தை திறந்து கொடுத்த சாலனுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்தின் பிள்ளைக்கு ஆண்டவரே கிருபை பாராட்டும், விசேஷமான தாயாருக்காக ஜெபிக்கிறோம் நல்ல பலனையும் கிருபையும் தாரும். ஆண்டவரே மியூசிக் போட தம்பிக்காக ஜெபிக்கிறோம், இதை பொறுப்படுத்தி நடத்துகிற இசைக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி அன்பு கரத்திலே தருகிறோம் சுவாமி. ஆசீர்வதியும் தொடர்ந்து நாங்கள் இந்த இன்சூரன்ஸ் செக்டார் பிரேயர் ஃபெலோஷிப் நாங்கள் இணைந்து கொண்டு இந்த நாமத்தை மேம்படுத்த உதவிச்சேன் தாழ்த்து அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும் இயேசு இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.